அதாவது மக்கள் சோத்துக்கு லாட்டி அடிச்சுட்டாலும் பரவாயில்ல, எதுனா ஆணவ கொலை வந்து தடுக்கிறதுக்கான சட்டம் தான் உங்களுக்கு முதல்ல வேணுங்கிறீங்க, அதானே கேட்குறீங்க. ரிஃப்ளெக்ஸ் சேனல் சொன்னாங்க இது தான் நீங்கள் முதல்ல எடுத்துக்கணும்னு சொல்லியிருக்காங்க. மக்கள் இப்போ வயநாட்டில் மக்கள் மடிச்சு சாவுறாங்கல்ல, அதெல்லாம் வேண்டியதில்லை. காவேரியில் வெள்ளம் வந்துருக்குது, அதெல்லாம் சாவுறதுனால முதல்ல ரிஃப்ளெக்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, நிதி ஆயோக் வெளியிட்ட அறிக்கையை காட்டி தான் சொல்றாரு. எப்போ நடந்ததுன்னு சொல்லணும். 2020 இப்போ இன்னைக்கு இன்னைக்கு காலையில் பேப்பர் எடுத்து பார்த்து ஒரு ஆவண கொலை கொடுக்கும். தமிழ்நாடு அரசு கெட்டு போச்சுங்க, போட்டி போட்டு ஜெயிக்கிறது உண்டு, போட்டி போட விடாம தடுக்கிறது இன்னொரு டெக்னிக், அது தெரியும்ல உங்களுக்கு. விஜயை பத்தி திமுக பயப்படுது? ஆமா, பயந்துட்டாங்க. என்னங்க தமிழ்நாட்டில் ஆணவ படுகொலைகள், சாதி ஆணவ படுகொலைகள் தொடர்ந்து அதிகரிச்சுட்டு இருக்கு, அதற்கு ஒரு சட்டம் வேணும்னு கேக்குறாங்க. அதை பாதுகாப்பதற்கு அந்த இளைஞர்களை பாதுகாப்பு சட்டம் போட்டு இதெல்லாம் தடுக்க முடியாதுங்க. சட்டம் போட்டு சட்டம் இருக்குதுங்க. ஆணவ கொலைன்றதுக்கு கைது பண்றாங்க. சட்டம் இல்லைன்னா எப்படி கைது பண்ணுவாங்க? எப்படி கைது பண்ணுவாங்க? சட்டம் இருக்கிறதுனால கைது பண்றாங்க. எஸ்டிஎஸ்டி ஆக்ட்ல இதுவரை விசாரணைகள் பண்றாங்க சார். ஒருவேளை கொல்லப்பட்டவங்க தலித்தா இருக்கிறதுனால எஸ்டிஎஸ்டி ஆக்ட்ல வருது, வன்கொடுமை தடுப்பு சட்டத்துல பண்றாங்க. ஒருவேளை கொல்லப்பட்டவங்க ஒரு தலித் அல்லாதவர்களாக இருந்தால் அது சாதாரண கொலை வழக்காக தானே போய் முடியும். அப்படி இருக்கும்போது அதுக்கு ஒரு சட்டம் வேணும், சாதி ஆணவ படுகொலைக்கு வந்து தனி சட்டம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கொண்டு வருவாங்கன்னு 2 வருஷம் இருக்குல்ல, ப்ரையாரிட்டி இருக்குதுல்ல. சட்டமன்றத்தில் முதல்வர் என்ன சொல்றாரு? அந்த வார்த்தையை பயன்படுத்த உடனே எடுத்துக்கணுங்கிறீங்க. அதாவது மக்கள் சோத்துக்கு லாட்டி அடிச்சுட்டாலும் பரவாயில்ல, எதுனா ஆணவ கொலை வந்து தடுக்கிறதுக்கான சட்டம் தான் உங்களுக்கு முதல்ல வேணுங்கிறீங்க, அதானே கேக்குறீங்க. முக்கியமான ஒண்ணு சார், சாதி ஒழிப்பு. முக்கியமானது வந்து அகமன முறையை ஒழிப்பது. இது பெரியார் சொல்லியிருக்கிறாரு. திராவிட இயக்கத்துடைய முக்கியமான ஒன்று முதல் இதே சட்டத்தை வந்து அதை சாதி மறு திருமணங்களை கொண்டு வந்தது. அப்படி இருக்கும்போது சட்டம் தொடர்ந்து கூட்டணி கட்சிகளே வைக்கிற கோரிக்கை தானே சார் இது? நான் சொல்லிடுறேன் என்ன சேனல் உங்களுக்கு. ரிஃப்ளெக்ட் சேனலில் சொன்னாங்க இது தான் நீங்கள் முதல்ல எடுத்துக்கணும்னு சொல்லியிருக்காங்க. மக்கள் இப்போ வயநாட்டில் மக்கள் மடிச்சு சாவுறாங்கல்ல, அதெல்லாம் வேண்டியதில்லை. காவேரியில் வெள்ளம் வந்துருக்குது, அதெல்லாம் சாவுறதுனால முதல்ல ரிஃப்ளெக்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, சட்டம் ஆவண கொலைகளை தடுக்கிறதுக்கான சட்டம் ஏன் போடல, இதுக்காக ஸ்டாலினை ஏன் டிஸ்மிஸ் பண்ணக்கூடாதுன்னு கேட்குறாங்க. பதில் சொல்லுங்கன்னு சொல்லிடுறேன் சொல்லிடுறேன். இதுதான் முக்கியத்துவம்னு நினைக்கிறாங்க மீடியா அப்படின்னு சொல்கிறேன் சார். இந்த மீடியா அதை தான் நினைக்குது, முக்கியமாக நினைக்குதுன்னு சொல்கிறேன் சார். பர்சனலாக கேட்குறேன், தப்பாக எடுத்துக்காதீங்க. ஒருவேளை உங்களுக்கு சொந்தத்தில் ஏதாவது நடந்து போச்சா? தமிழர்கள் படுற அவத்தியை பார்த்தா ஏதோ உங்கள் வீட்டில் ஏதாவது நடந்த மாதிரி என்னுடைய சொந்தம் சார். அதாவது அப்படி தான் அவங்களுக்கும் தெரியும், அந்த தமிழர்களை காப்பாற்ற அவங்களுக்கு தெரியும். அப்படி இருந்தது ஸ்டாலின் அவர்கள் அது அவங்க எடுக்கும்போது எடுப்பாங்க. அதை எடுத்து திமுக என்ன தடை உடனடியாக செயல்பட தேவையில்லை. இதுதான் முக்கியத்துவம் நீங்கள் நினைக்கிறீங்க. உங்கள் சேனலுக்கு அது முக்கியத்துவம். ஏன்னா நான் இத்தனை சேனல் இதை வந்து கேட்கவே இல்லையே. 3 சேனலில் பேசிக்கிட்டு இருக்கேன், இதை பற்றி யாரும் பேசவே இல்லையே. நீங்கள் ஒருத்தர் தான் பேசுனீங்க. உங்களுக்கு இது முக்கியத்துவம், ஏதோ உங்கள் ஆஃபீஸில் ஏதோ நடந்துருக்கு, அதான் நடந்திருக்கு, அதான் காரணம். வேறு கேட்டு போனால் ஒரு சின்ன கதை சொல்கிறேன், ஒரு சின்ன கதை ஒன்று சொல்கிறேன் கேளுங்க. ராஜாவுக்கு வழக்கமாக ஷேவ் பண்ணுறதுக்கு அதை வருவாங்க. அந்த காலத்தில் ராஜா கிடக்கு அடப்பக்காரன்னு சொல்லுவோம். அவன் வந்து ஷேவ் பண்ணிகிட்டு இருப்பான். ஷேவ் பண்ணிட்டு போய் ராஜா அவங்ககிட்ட தான் ஊர் கதையெல்லாம் கேட்பான். எப்படிப்பா மக்கள்லாம் எப்படிலாம் இருப்பாங்கன்னு அவன் சொல்லுவான். இது மாதிரி இருக்காங்க, அது மாதிரி இருக்காங்க. ஊர் நிலவரத்தை தெரிஞ்சுக்கிறது அதில் தான் தெரிஞ்சுக்குவாங்க. அப்போ ஒரு தடவை அவங்க அந்த அடப்பக்காரன் சொன்னான், மக்கள்லாம் எப்படி இருக்காங்க? மக்கள்லாம் அவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க ராஜா, ஆளுக்கு ஒரு கட்டி தங்கத்தை வச்சுக்கிட்டு அவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்காங்க. சொன்ன சென்டென்ஸு சரியாக இல்லை. மந்திரியை கூப்பிட்டு கேட்குறாரு, என்னையா நல்லா இருக்காங்கன்னு சொல்லியிருந்தா நான் பேசாமல் இருந்திருப்பேன். ஆளுக்கு ஒரு கட்டி தங்க வச்சுக்கிட்டு சந்தோஷமாக இருக்காங்கிறான், என்னன்னு தெரியலையா, அது என்ன பாரு, இவன் சொன்னதில் ஏதோ சம்திங் இருக்குது அப்படின்னு. உடனே மந்திரி உடனே போய் அவன் வீட்டை செக் பண்ணுறாரு. ஒரு பெரிய கட்டி தங்கம் அவங்க வீட்டுக்குள்ளார இருக்குது, எடுத்துகிட்டு வந்துட்டார். மறுநாள் ராஜா அபிஷேகம் பண்ணும்போது மக்கள்லாம் எப்படி இருக்காங்கன்னு ராஜா கேட்குறாரு. அவ்வளோ பேரும் சோகத்தில் இருக்காங்க ராஜா, ஒரு கட்டி தங்கம் கூட இல்லாமல் அவ்வளோ வருத்தத்தில் இருக்கிறாங்க, அப்படி ஒரு சோகத்தில் இருக்காங்க அப்படின்னு.
ஆக அவனுக்கு என்ன கஷ்டம் இருக்குதோ அதை வச்சு தான் அவன் ப்ரையாரிட்டி கொடுப்பான். இப்போ உங்களுக்கு வந்து கஷ்டம் என்னன்னா ஆவண கொலை செய்யறதுக்கு ஏன் தடுக்கலங்கிறத உங்களுடைய ப்ரையாரிட்டி. ராவணனுடைய ஆட்சி எப்படி இருந்ததோ அது மாதிரியான ஆட்சியை தான் நாங்க நடத்துறோம், அந்த மாடல்ல தான் நாங்க நடத்துறோம். நீங்க வேற மாதிரி புரிஞ்சுக்கிட்டீங்க. அதே மாதிரிதான் இப்ப வந்து எந்த கட்சி காட்டுங்க ரஷ்யாவில் பேசினாங்க தெரியுமா, புட்டின் கேட்டார் புஞ்சபுளியம்பட்டியில் வந்து ஒரு ஆவண கொலை நடந்தது ஸ்டாலின் என்ன செஞ்சார்னு ரஷ்யாவில் புட்டின் கேட்டார். அது தெரியுமா உங்களுக்கு என்ன ஆதாரம்னு கேட்காதீங்க, பாருங்க தேடி தேடி பார்த்தீங்கன்னா உங்கள் இஷ்டத்துக்கு கேட்குறீங்க. ஆவண கொலைகளாங்க இன்னைக்கு முக்கியம், இன்னைக்கு பஞ்சம் பட்டினி அது இதுன்னு எத்தனையோ வகையில் உழுந்துக்கிட்டு இருக்கிறாங்க. வேலை வெட்டி இல்லைன்னா தான் பண்ணிக்கிட்டு வராங்க. நீங்கள் உங்களுக்கு அவசரம் என்ன அவசரம் இதை 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 எதுக்கு எடுத்துக்கிட்டீங்க? எத்தனை ஆவண கொலைகள் நடக்குது இப்போ தமிழ்நாட்டில், எத்தனாயிரம் தினசரி எத்தனை கொலைகள் நடக்குது ஆவண கொலைகள் அது சொல்லுங்க. அதுவும் சட்டமன்றத்தில் கூடியிருக்கு, எவ்வளோ கூடியிருக்கு, எத்தனை லட்சம் பேர் செத்தாங்க இப்போ ஆவண கொலைகள்ல. நேற்று எத்தனை பேர் செத்தாங்க, முந்தாள் நாள் எத்தனை பேர் செத்தாங்க, கேள்வி சொல்றீங்க. நீங்கள் அதிகமாக ஒரு உயிர் போனாலும் தப்பு தான். உங்களை பொறுத்தவரை நீங்க என்ன சொன்னீங்க, அதிகமா ஆயிடுச்சு. நீங்க அந்த அதிகமானது எத்தனைன்னு கேக்குறேன். ஒரு உயிர் போனாலும் தப்பு தான் இல்லைன்னு சொல்லல. இப்போ போன மாசம் எத்தனை கொலைகள் நடந்தது, இந்த மாசம் எத்தனை கொலைகள் நடந்தது, எல்லாம் ஒரு கணக்கு வச்சிருப்பீங்க. இவ்வளவு டீட்டே இவ்வளவு டீப்பா அழகா பாத்துருக்கீங்க சொல்லுங்க. கூட்டணி எந்தெந்த ஊர்ல நடந்தது, எந்தெந்த ஊர்ல? ரவிக்குமார் அவர்கள் எம்பி அவரே சொல்லி இருக்கிறாரு. ஒவ்வொரு யார் வேணாலும் சொல்லிட்டு, யார் வேணாலும் சொல்லிட்டுங்க, யார் வேணாலும் சொல்லுங்க. கனக எந்த ஊர் நடந்தது இந்த நம்பரை கொடுங்க. இப்போ நீங்கள் அவர் சொன்னதாக சொல்கிறீங்க, அந்த இடத்த காட்டுங்க சொல்லுங்கள், அதை எடுத்து கொடுங்க பேசலாம். இப்போ இப்போ இந்த இடத்துல சட்டப்பதிக்கு வேண்டாம் அப்படிங்கிறதான் காந்தராஜ் அவர்கள் சொல்கிறாங்களா? அது நீங்கள் எப்படி எடுத்துக்கிறீங்கன்னாக்கா, எதா ஒன்று சொன்னாக்கா அது அப்படியே போச்சா? காலையிலேருந்து மப்பு மந்திரம், அப்போ சூரியன் உதிக்கவே இல்லைங்களா? அப்படி தான் கேட்குறீங்க. உங்களுக்கு நான் எப்படி பதில் சொல்ல முடியும்? காலையிலேருந்து ஒரே இருளோன்னு இருக்குதுங்க. அப்போ சூரியன் வரவே இல்லைங்களா? அழிஞ்சு போச்சுங்களா? உலகம் அழிஞ்சு விட்டு போச்சுங்களா அப்படின்னு கேட்குறீங்க. நாங்கள் என்ன பண்ண முடியும்? உங்களை நான் சரிப்படுத்துறது என் வேலை இல்லை, உங்களை சரிப்படுத்த என் வேலை இல்லை. நீங்கள் தெளிவாகிக்கிங்க, அவ்வளோதான் சொல்ல முடியும். சரிதான் சார். இன்னொரு சொல்ற குற்றச்சாட்டுகளுக்கு ஆதாரங்களை வைக்கணும், பொத்தாம் பொதுவில் பேசக்கூடாது. தமிழ்நாடு அரசினுடைய தமிழ்நாடு அரசு கெட்டு போச்சுங்க, புனித பாண்டியன் இதே குற்றச்சாட்டு சொல்றாரு. கூட்டணி கட்சியாருந்து திமுகவுடைய ஆதரவால வெற்றி பெற்ற ரவிக்குமார் எம்பி இதே குற்றச்சாட்டு சொல்றாரு. ஒப்பீட்டுல தமிழ்நாட்டை அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது இதை தடுப்பதற்கு உங்கள் கூட்டணி கட்சிகளும் வலியுறுத்துறாங்க. அப்படி இருக்கும்போது இதை எப்படி நீங்கள் இல்லவே இல்லைன்னு எப்படி சொல்றீங்கன்னு கேட்குறேன். இல்லவே இல்லை நான் சொல்லலையே. அதிகரிச்சது சொல்றதுக்கு ஆதாரம் காட்டுங்க சொல்றாங்க. அதிகரிச்சு அவங்க சொன்னதுக்கு ஆதாரம் வேணும் இல்லை. இப்போ ஏன் சொந்தக்காரருக்கு பல பேரை கொண்டு விட்டாங்க, எங்க ஜாதிக்காரரை கொண்டு விட்டாங்கன்னு நான் சொல்லிட்டு போறேன். என்ன ஆதாரம் கேட்டாக்க அவங்க சொன்னாங்களே, டேட்டாவை காட்டி தான் சொல்றாரு. டேட்டா கொடுக்கணுங்க, ஆவணங்களை எடுத்து கார்டு கொடுக்கணும். சும்மா பொத்தாம் பொதுவில் சொல்லக்கூடாது. நிதி ஆயோக் வெளியிட்ட அறிக்கையை காட்டி தான் சொல்றாரு. எப்ப நடந்தது சொல்லணும், 2023. இப்ப இன்னைக்கு காலையில பேப்பர் எடுத்து பார்த்து ஒரு ஆவண கொலை கூட கணக்கு, ஒரு ஆவண கொலை கூட கணக்கு. டிவி நியூஸ் பார்த்து ஒரு ஆவண கொலை கூட நடக்கு. இன்னைக்கு சொல்றதை பார்த்தாக்க தர்மவரவன் அவர்கள் இன்னைக்கு ஒரு அறிக்கை கொடுத்துருக்காரு. கொடுத்துருக்காங்க நடந்த ஒன்றுக்கு இன்னைக்கு நான் சொல்லல, ஆவண கொலைகளை நடக்கலன்னு நான் சொல்லலையே. உங்க பாயிண்ட்டுக்கு நான் என்ன வர்றேன்னா, நீங்க தேடி பிடிச்சி சொல்றீங்க. திருமாவளவன் சொல்லியிருக்காரு தர்மபுரியில நடந்தது அப்படின்னா என்ன அர்த்தம்? எங்கேயோ ஒன்று நடந்தது தமிழ்நாட்டுக்குள்ளதாங்க நடந்தது, டெல்லியில நடக்கல. அவ்வளோ அதையும் ஸ்டாலினே தான் பாத்துக்கணும் இருக்கிறீங்களா? இல்ல கேட்டு எனக்கு தெரியல, டெல்லியில் நடக்கிற ராவண கொலைக்கும் ஸ்டாலின் தான் பொறுப்படுத்திக்கணுமா? இல்ல எனக்கு தெரியல, என்னன்னு தெரியல. ஒரு திரௌபதி முர்முங்கிற ஒரு பட்டியலினத்தை சேர்ந்தவங்களை வந்து நாடாளுமன்ற தரப்புகளை கூப்பிடக்கூட கூப்பிடாம ஒதுக்கி ஓரம் கட்டினாங்க. கேட்கறதுக்கு ஆளை காணும், அப்போ மானம் போகல உங்களுக்கு. ஒரு ராமநாத் கோவிலுங்கிற ஒரு பட்டியலினத்தை சேர்ந்த ஒரு குடியரசுத் தலைவரை ஒரு உஞ்சவர்த்தி பார்ப்போம் கோயிலுக்குள்ளார வந்து வெளியே போனோன்னா அப்போ வரல உங்களுக்கு கோபம். ஆவண கொலைகள் அதிகமாச்சு, அதை ஏங்க தடுக்கலைன்னு எவ்வளோ உணர்ச்சி வச்சு மட்டும் பேசுறீங்க. இதெல்லாம் இல்லையா?
உடனே போவாதீங்க வெளியே, இதுக்கு பதில் சொல்லுங்க. இதெல்லாம் ஆவண கொலைகளுக்கு விட கேவலம் இல்லையா? ஒரு உயர்ந்த பதவி, நம்பர் ஒன் பதவியில் இருந்தவங்களையும் ஓரம் கட்டினாங்களே, அதுக்கு யார் பதில் சொல்ல போறீங்க? இதுக்கு என்ன பதில் சொல்லுங்க? இந்த விஷயம் ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கு, இன்னொரு பக்கம் தமிழக வெற்றி கழகம் விஜயனுடைய கட்சி ரொம்ப நீண்ட காலமாகவே அவங்க வந்து பிப்ரவரியில் கட்சி அறிவித்தாங்க, அதுலேருந்து மாநாடு போடுவதற்கு இடங்களை தேடிட்டு இருக்காங்க. திருச்சியில் தான் பொதுவாக எல்லா கட்சிகளும் ஒரு பிரதானமாக திருச்சியை தான் இலக்கு வைப்பாங்க. திருச்சியில் அவங்க இடம் பார்க்கும்போது திமுக வயசுல ஒரு முக்கியமான அமைச்சர் வந்து விஜய் அரசியல் விஜய் மாநாடு ஒழிஞ்சது எப்படி விடுவாங்க? அந்த திமுக உறுப்பினர் வந்து போய் தடுத்துட்டாரு, அப்போ விஜய்க்கு சக்தி இல்லை. ஒரு சாதாரண ஒரு திமுக உறுப்பினர் தடுத்து மாநாட்டை நிறுத்தி விட்டாருன்னா விஜய் ஆட்சிக்கு எப்படி வருவார்? இதை தடுக்கிறதுக்கு தெரியாத ஒரு ஆசாமி எப்படி இங்க தலைவர் ஆக முடியும்? ஆக விஜய் கையாளாக நீங்களே ஒத்துக்கிறீங்க. ஒரு சாதாரண திமுக தொண்டை போய் தேசிய தலைவர் உலக மகா தலைவர்னு உங்களால் சொல்லப்பட்ட தமிழக வெற்றி கழக தலைவர் வந்து ஒரு சாதாரண திமுக தொண்டை வந்து கட்சியை நடத்தாத போனா போயிட்டார், திமுக தொண்டை ஒருத்தர் தடுத்தோட ஓடி போயிட்டாரு, அவ்வளவுதான். அந்த தலைவர் பின்னாடி சொல்லுங்க, விஜய் அவர்கள் புதுசா கட்சி தொடங்குறாரு, ஏற்கனவே எம்ஜிஆர் அரசியல் தனியா வரும் போது திமுக அவங்களை எதிர்த்தாங்க. ஆமா, அதே போல விஜயகாந்த் அவர்கள் வரும்போது திமுக ஏங்க வேற கட்சிகள் திமுக தான் திமுக எதிர்ப்பு இன்னைக்கு பைடன் எதிர்த்து இது ட்ரம்ப் எதிர்த்து திமுக தான் நிற்குது. கமலா ஹாரிஸ் திமுக தெரியுமில்ல, தெரியுமா உங்களுக்கு? இவங்க பிரச்சனைக்கர் தான் அவங்க திமுககாரர். விஜயகாந்த் வருமோ மண்டபத்தை இடிச்சாங்க, இப்படி புதுசா அரசியலுக்கு வரவங்களா நெருக்கடி தரத திமுக பண்ணதுல அப்ப அது நீச்சல் விஜயையும் பார்க்க முடியும். ஆமா, மண்டபம் வந்து அந்த இடத்துல கட்டியிருக்கிறாரு, அது வந்து மக்களுக்கு கொடுக்கணும்னு அந்த திமுக தலைவருக்கு தெரியலையே. கட்சி ஆரம்பிச்சுக்கிட்டாருல்ல உடனே மக்களுக்கு நீங்க ஒரு மீடியாக்காரர் தானே, அந்த பார்வையை நீங்க யூஸ் பண்ணிருக்கீங்கல்ல அந்த பாதையில் அந்த இடத்துல வந்து அவருடைய மண்டபத்தை எவ்வளவு தூரத்துக்கு இடிச்சிட்டாங்க? சொல்லுங்க, சும்மா கொடுத்தியா? குற்றம் சாட்டுறது ரொம்ப சுலபங்க. இப்படி நான் திருப்பி சொல்றேன், இப்படி கையை காட்டுறீங்க, மூணு விரல் காட்டுது, நீ தாண்டா யோக்கியன், ஒரு விரல் தான் என்ன யோக்கியன், ஞாபகம் வச்சு. புதுசா கட்சி வராரு அப்படிங்கறதுனாலயே அவர் மேல இப்படி ஒரு நெருக்கடி கொடுக்குதா? ஆமா, எல்லாரும் கொடுக்கத்தான் செய்வாங்க. ஒரு கட்சியை வந்து போட்டி போட்டு ஜெயிக்கிறது ஒண்ணு, போட்டி போட விடாம தடுக்கிறது இன்னொரு டெக்னிக், அது தெரியுமில்ல உங்களுக்கு. விஜய் பத்தி திமுக பயப்படுது? ஆமா, பயந்துட்டாங்க. என்னங்க ஒரு வரலாற்று கண்ட இயக்கம், ஒரு புதுசா ஒரு நடிகர் வராரு, ஸ்டாலின் ஊரை விட்டு விட்டு ஓடி போயிட்டார், தெரியுமில்ல? விஜய் கட்சி ஆரம்பிக்கிற அன்னைக்கு ஸ்டாலின் அன்னைக்கு ராத்திரி ஊரை விட்டு ஓடி போயிட்டார், இப்ப கூட அமெரிக்கா அதனால போறாரு, வரமாட்டாரு பயத்துல. விஜய் கட்சி ஆரம்பித்தா நான் இன்னும் என் கதி என்ன ஆகுறது? ஸ்டாலின் அமெரிக்கா அண்ணாமலை லண்டன், அவ்வளோதான் லண்டன், அவ்வளோதான். விஜய் வர்றாருன்னு அதிர்ந்து பாருங்க, இன்னும் எலெக்ஷன் கட்சியை ஆரம்பித்து என்ன பண்ணுறாருன்னு கூட தெரியல. ஒரு எலெக்ஷனில் நிற்கல, அவர் ஆட்சிக்கு ஏங்க. நான் ஒன்று கேட்குறேன், இப்போ நீங்கள் என்ன, நீங்கள் என்னவா நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க? ஓரளவுக்கு முட்டாள் நான் இல்லைன்னு சொல்லலை, நீங்கள் நினைக்கிற அளவுக்கு நான் முட்டாள் இல்லைங்க, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். அப்படியெல்லாம் இல்லை, ஆட்சிக்கே ஒரு கட்சியை ஆரம்பித்து ஒரு கவுன்சிலர் போஸ்ட்டு கூட இன்னும் அந்த பையன் நிற்கலை. இதுக்கு முன்னாடி அந்த அவங்க அப்பா கட்சி ஆரம்பித்தாரு, ஜெயலலிதா கூப்பிட்டு ஜெய என்ன அப்படின்ச்சு, அவங்க அப்பா கூப்பிட்டு இனிமேல் மூஞ்சிலே முடிக்காதுன்னு சொல்லிட்டு கட்சியை கலைச்சி விட்டு ஓன ஆசாமி இன்றைக்கி வந்து கட்சி ஆரம்பித்ததாக சொல்லி தகவல் இன்றைக்கி வரலாம். கட்சி பேப்பரில் தான் இருந்துகிட்டு இருக்குது, விளம்பரத்தில் தான் இருந்துகிட்டு இருக்குது. எங்கே என்ன அறிவிப்பாங்கல்ல? ஐயோ, அதுக்கே உங்களுக்கு எவ்வளோ ஆசை இருக்குது பாருங்க, அவ்வளோ உடனே துடிக்கிறீங்க. போய் ஒரு போய் சேர்ந்துக்க வேண்டியதானே, யார் வேணாங்கிற அவரும் ஆள் இல்லாமல் தடுமாறிட்டு உங்கள் மீடியாவை கொண்டு போய் அது கொடுத்துட வேண்டியது உறுப்பினராக. ஆமாங்க, என் கட்சியில் எவ்வளோ இருக்காங்க தெரியுமில்ல? ஒரு பதிவு போட்டோம்னா 10 லட்சம் பேர் பார்க்குறாங்க. சவுக்கு சங்கரை தாண்டி உங்களுக்கு? ஆமாம், எனக்கு இருக்குதே, எனக்கு இருக்க கட்சி ஆரம்பிச்சிடலாங்க சார். என்கிட்ட காசு இல்லை, நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு லியோ படத்தை வந்து ரிலீஸ் ஆனால் 3வது ஷோலேயே 300 கோடி ரூபா சம்பாதிக்கிற அளவுக்கு என்கிட்ட இல்லைங்க.
எத்தனாயிரம் ரூபாய் பார்த்தான்னு தெரியல. உலகம் பூரா இந்த படத்தை தான் பார்த்தா போட்டு 300 கோடி ரூபா மூணே ஷோ அளக்கிறதுக்கு அளவு வேணுங்க. ஏன்னா வழக்கமாக நம்ம தமிழில் ஒரு அழகான பழமொழி இருக்குது, கேழ்வர்களை நெய் வடியுதுன்னு சொன்னால் கேப்பாருக்கு புத்தி எங்கே போச்சுன்னு அவன் சொல்லுவான் 1000 கதை. உன் புத்தி எங்கடா போச்சுன்னு கேட்குறவனை பார்த்தா கேட்குறாங்க. அதனால் நீங்கள் என்ன கதை சொன்னாலும் ஏன் புத்தி எங்கே போச்சுங்கிறது தான் என் கேள்வி. அவ்வளோதான், நான் தான் பார்த்துக்கணும் ஜாக்கிரதையாக இருந்துக்கணும். நீங்கள் விடுவீங்க 1000 கதை, நான் தான் ஜாக்கிரதையாக இருந்துக்கணும். சரிங்க சார், நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட மிக நன்றி.